கண்ணை முடிக்கும். இந்த பாருங்கள், இது இப்படி வச்சுட்டோம், உள்ள விரல் பாருங்கள் நல்லா அழுத்தியிருக்கேன். ஒரு மூணு முறை அழுத்தலாம், அல்லது ரொம்ப பார்வை குறைபாடு உள்ளவங்களுக்கு ஒரு ஆறு முறை அழுத்தலாம். அழுத்திட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்ணை முடிக்குங்க. இது நட்சத்திர காலம் இயக்கம் பண்ணிட்டோம், காம்போதிரி காலம் சுயமாக பண்ணும்பொழுது நம்ம இப்படி பண்ணோம், ஆள்காட்டி விரலை தான் வச்சு பண்ணோம். இப்போ இவருக்கு பார்த்தீங்கன்னா பெருவிரலை வச்சு இங்கே பாருங்கள், நான் இங்கே அழுத்திட்டுருக்குது பார்த்தீங்கன்னா நல்லா அழுத்துறேன், ஆனால் கண்ணில் எந்த விதமான ஒரு அழுத்தம் இல்லாமல் எலும்பில் அமுத்திட்டுருக்கேன். அதனால் இந்த எலும்பில் வந்து இப்படி அமுத்தி இப்படி வச்சு அப்படி பாருங்கள், இது மூணு முறை இயக்கம் பண்ணால் போதும். நல்லா பார்த்துக்குங்க நேயர்களே, இப்படி அமுத்தி உள்ளே இந்த இடத்துல வச்சு அமுத்திடக்கூடாது, இந்த அந்த எலும்புலேயே வச்சு அமுத்தி அப்படி அந்த பள்ளத்தில் முடிஞ்ச அளவுக்கு உள்ளே போய் அழுத்துற மாதிரி பண்ணணும், சரிங்களா? அதுக்கப்புறம் புருவம் வரும். வணக்கம் நேயர்களே, நம்ம இந்த வர்ம சிகிச்சை மூலமாக என்னென்ன நோய்களுக்கு எளிமையாக ஒரு சுயமாகவே செய்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு தெளிவும், அந்த ஒரு வர்ம இயக்க முறைக்கு என்ன உணவுகள் என்ன ஒரு சத்தை கொடுக்கும்ன்ற விஷயத்தையும் நம்ம வந்து தொடர்ந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கண் சார்ந்த பிரச்சனை. என்ன கண் சார்ந்த பிரச்சனை? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ சின்ன வயசுலேயே வந்து ஒரு கண்ணாடி போடக்கூடிய ஒரு நிலை, கண் பார்வையினுடைய தூரம் கிட்ட அப்படின்ற ஒரு வேறுபாடு, அது போக வந்து கண் பார்வை தெரியாத ஒரு நிலை இல்லை அப்படின்னா, இப்போ வந்து படிக்கும் பொழுது சின்ன குழந்தைகளுக்கு, அதாவது ஒரு 50 வயசு மேலே உள்ளவங்களுக்கு வந்து இந்த எழுத்து வெள்ளை எழுத்துன்னு சொல்லக்கூடிய குறைபாடு என்பது இயல்பானாலும் கூட சிறு வயசு குழந்தைகளுக்கு உருவாகிறது வந்து அது நியாயம் இல்லை அப்படின்றது தான். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா சத்து பற்றாக்குறை அப்படின்றது தான் நாங்கள் எப்போதுமே முன்னிறுத்துறோம். இப்போது இந்த கண் சார்ந்த பிரச்சனைக்கு எந்த ஒரு குற்றமானாலும் பரவாயில்ல, இல்லைங்க எனக்கு வந்து கண்ணு கூசுது, ஒரு வெளிச்சத்தை என்னால் பார்க்க முடியல, ஒரு சூரிய வெளிச்சத்தில் நடக்க முடியல, அல்லது ஒரு லைட்டை பார்க்க முடியல, அல்லது ஏதாவது எழுத்தை பார்த்தா எனக்கு தலை வலிக்குது, கண் வலிக்குது, தூரமாக இருக்கிறது தெரிய மாட்டேங்குது, பக்கமாக இருந்தாலும் எனக்கு மங்களா தெரியுது, எந்த நிலையானாலும் சரி, ஏன் கண்ணாடியே போட்டுட்டு இருக்கக்கூடிய நிலையானாலும் சரி, எளிமையான ஒரு வர்ம அழுத்த முறை அல்லது இயக்க முறை அப்படின்ற சொல்லி கொடுக்க போகிறோம். இந்த கண் சார்ந்த பிரச்சனைக்கு நேர்களே திரும்பவும் சொல்கிறேன், நம்ம சொல்லி கொடுக்கறது உங்களுக்கு பலன் தரும் அப்படின்றது எந்த அளவுக்கு உறுதியோ அதே அளவுக்கு எந்த ஒரு நிலையிலையும் உங்களுக்கு பாதிப்பு என்பது வராது அப்படின்றதும் உறுதி. உங்களுக்கு வலிக்காத நிலை என்பதும் இந்த இடத்துல உறுதிப்படுத்துகிறோம். என்ன இயக்கு முறை? இப்போ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து இப்போ எனக்கு எழுத்தாப்புல லைட் இருக்குது, இப்போ லைட்டை நான் பார்க்குறேன். இப்போது இயல்பாக பார்க்கும் பொழுது இப்போ என்னுடைய கண் பார்வையினுடைய பலம் பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. சில பேர் பார்த்தன அப்படின்ட்டுருவாங்க, எதிர்த்து பார்க்க முடியாது. என் நிலையானாலும் சரி நேயர்களே, இப்போ நம்ம இயக்கம் பண்ணக்கூடிய விஷயம் கண் சார்ந்த வருமானம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நட்சத்திர காலம்னு நான் சொல்லக்கூடிய விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த நட்சத்திர காலம்னு வர்மஸ்தலம், இந்த கண்ணினுடைய இந்த எலும்பு இருக்குது இல்லைங்களா, நல்லா இப்படி பார்த்தீங்கன்னா இப்படி அடித்தா அப்படின்னா கண்ணில் அடி கொழுகாது, இந்த சுத்தியில் இருக்கிற எலும்பு தான் மேலோட்டமாக இருக்கும். என்னென்னா ஏதாவது அடிபட்டாலும் கண்ணை பாதுகாப்பு பண்ணுறதுக்காக வந்து இந்த எலும்புக்குள்ளே தான் கண் இருக்கும், இந்த கபாலத்தினுடைய ஓட்டுக்குள்ளே தான் கண் இருக்கும். அப்போது இந்த எலும்பினுடைய கடை ஓரம் சொல்லுவாங்க, இந்த விழியினுடைய கடை ஓரம், இந்த கண்ணினுடைய, இப்போ நம்ம கண்மை எழுதி இந்த இடத்துல நிப்பாட்டுவாங்க இல்லைங்களா பெண்கள், அந்த இடத்துல இந்த இடத்துல நட்சத்திர காலம் அப்படின்னும் இந்த ஸ்தலத்துக்கு பிரிஞ்சு பாருங்கள். இரண்டு கையிலையுமே வந்து இந்த வர்மம் நிறைய பேர்த்துக்கு சொல்லியிருக்கோம், நேரில் வர்றவர்களும் சொல்லி கொடுத்துருக்கோம், நிறைய நிகழ்ச்சியிலையும் சொல்லி கொடுத்துருக்கோம். பலன் தரக்கூடிய இந்த ஒரு வர்ம அழுத்தம் நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே ஆள்காட்டி வரலை இங்கே வச்சுருக்கேன், இங்கே பாருங்கள் ரெண்டு விரலில் இங்கே வச்சுருக்கேன், இங்கே பாருங்கள் விரல் மட்டும்தான் வச்சுருக்கேன். இந்த விரல் எந்த அளவுக்கு உள்ளே போகுது அப்படின்றத பார்க்கணும். இங்கே பாருங்கள் நல்லா தெரியுதுங்களா, எவ்வளோ உள்ளே போயிருக்குன்னு தெரியுதுங்களா? இந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்தாலும் உறுதியாக சொல்கிறேன் சகோதர சகோதரிகளே, எந்த விதமான ஒரு பக்க விளைவுகள் வராது. இப்படி வச்சுக்கிட்டோம், ஒன்று
இரண்டு மூன்று மூன்று அழுத்த முறை போதுமா அப்படின்னா போதுமானதாக இருக்கும். இது அழுத்திட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னுமே இந்த லைட்டை பார்க்கும் பொழுது இன்னுமே ஒரு பார்வையினுடைய தீட்சண்யம், அதாவது பார்வை கூர்மையாகுதல், பார்வை வந்து அந்த கூச்சம் அடைகிறதுலேருந்து குறைஞ்சிக்கிறது அப்படின்னு ஒரு, சரி இது ஒரே ஒரு டைம் பண்ணிட்டோம் சரியாக போயிருமாங்க? கண்டிப்பாக பத்தாதுங்க. சரி இந்த வர்ம சிகிச்சை மட்டுமே போதுமா, நான் எனக்கு கண்ணு தெரிஞ்சிருமா? அதுவுமே பத்தாதுங்க. ஃபஸ்ட்டு வர்ம சிகிச்சையை முழுசாக சொல்லிடுறேன். இது நட்சத்திர காலம் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், இந்த இயக்குமுறை என்பது சுயமாக செய்து கொள்வதற்கான இயக்குமுறை. இது பிரத்தியாக இருக்குது நம்மளுடைய குழந்தைக்கோ நம்மளுடைய தாய்க்கோ அல்லது வந்து நண்பர்களுக்கோ பிரத்தியாக இருக்கு. செய்யும் பொழுது இன்னொரு நபரை வச்சு அடுத்து நம்ம சொல்லி கொடுக்கறதுக்கு பார்ப்போம். ஃபஸ்ட்டு முதல் நட்சத்திர காலம், அடுத்து காம்போதிரி காலம். இந்த காம்போதிரி காலமும் நட்சத்திர காலமும் தினந்தோறும் மாலை ஒரு நேரம் முகம் கழுவிட்டு பண்ணுறது, காலையில் குளிச்சுட்டோ அல்லது முகம் கழுவிட்டோ தூங்கி எழுந்திரிச்சோன்னே காலையில் ஒரு நேரம் பண்ணுறது, மதியம் ஒரு நேரம் பண்ணுறது, இல்லை நடுவில் இன்னொரு டைம் சேர்த்து பண்ணலாமா? எத்தனை முறை செய்தாலும் குற்றம் செய்யாது என்பது உறுதி. அப்போது இது நட்சத்திர காலம் இயக்கம் பண்ணிட்டோம், அடுத்து காம்போதிரி காலம். இங்கே பாருங்கள், கண்ணு நம்ம இந்த ஓரத்தை சொன்னோம், இப்போ இந்த ஓரத்துலேருந்து இங்கே பாருங்கள் கண்மை எழுதுற மாதிரி பரல பாருங்கள். நகை இருக்கக்கூடாது சகோதரிகளே, சகோதரிகளே நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு இங்கே பாருங்கள் இந்த இந்த அந்த அதே மாதிரி இந்த எலும்பு கூடையே இப்படி வச்சு இப்படி கண்மை போகிற மாதிரி எழுத்துறோம். இங்கே பாருங்கள் நல்லா தெளிவாக சொல்கிறேன். இங்கே பாருங்கள் இப்படி வச்சுட்டு அந்த எலும்பு இருக்குங்களா, எலும்பு அப்படியே இழுத்துறோம். அந்த எலும்பு குள்ளே தான் அந்த காம்போதிரி காலம் இருக்குது. நாங்கள் இப்படி வந்து கொக்கி மாதிரி போட்டு இப்படி இயக்கம் பண்ணுவோம். நம்ம சுயமாக பண்ணக்கூடிய ஒரு நிலை, ஏன்னா எப்போதுமே எல்லோரும் நம்ம கூட இருக்கிறது இல்லை, சில நேரங்களில் ஆள் இல்லாத பொழுது சுயமாக பண்ணிக்கிட்டால் லாபம் தானே, அதனால தான் இந்த சுயமாக பண்ணிக்கிறதுக்கு தெளிவு சொல்லிகிட்ருக்கோம். அதனால் புரிஞ்சுக்கோங்க காம்போதிரி காலம் இயக்கமுறை என்பது இப்படி. சரி இது ரெண்டும் போதுமா? தாராளமாக போதும். இல்லை வேறு ஏதாவது இன்னும் ரெண்டு பாயிண்ட் இருக்கா? இருக்குது. அப்படின்னா பூர்வவர்மம் பண்ணிக்கிறது நல்லது. இங்கே பாருங்கள் பூர்வவர்மம், இங்கே பாருங்கள் இப்படி பொட்டு வைக்கிற இடத்துல இருந்து பாருங்கள் இப்படி இந்த இதை வச்சுக்கிட்டு இப்படி அந்த புருவத்திலேயே அழுத்த நடை, அந்த புருவத்திலேயே விரலை நடக்க வைக்கிற மாதிரி அழுத்தி இப்படி இருக்கணும். அது போக வேறு ரெண்டு பாயிண்ட் மூணு பாயிண்ட் பண்ணியாச்சு, நட்சத்திர காலம் பண்ணியாச்சு, காம்போதிரி காலம் பண்ணியாச்சு, பூர்வவர்மம் பண்ணியாச்சு. வேறு என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு சின்னதாக விழிகளுக்கு உண்டான மசாஜ். இங்கே பாருங்கள் இப்படி இந்த மூணு விரலை இப்படி மூடி ஒரு சின்னதாக ஒரு அழுத்தம் கொடுத்து இட வளமாக சுத்துதல் என்பது உங்களுக்கு இந்த கண் சார்ந்த, கண் பார்வை குறைபாடு சார்ந்த ஒரு பார்வை தீஷம் தரக்கூடிய ஒரு வர்மை வர்மம் சிகிச்சை முறை. சரி இது மட்டுமா, இது ஏதாவது இன்னும் அடுத்து ஏதாவது வாய்ப்பு இருக்கா? ஏன்னா நம்ம வந்து நம்ம ஒரு ஒரு விஷயத்தில் ஒரு அளவோடு நிற்கிறது இன்னும் ஏதாவது பெஸ்ட்டாக இருக்கா பெஸ்ட்டாக இருக்கான்னு கேட்போம் இல்லையா, அந்த ஒரு நிலைக்கு வந்து காலையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேரட், நல்ல ஒரு பெரிய சைஸ் கேரட் எடுத்து அப்படியே அரைச்சி மிக்சிலேயோ எதுலேயோ ரூபத்தில் அரைச்சி ஒரு வேறு ஸ்வீட்டு அந்த மாதிரி எதுவுமே கலக்காமல் ஒரு கேரட் ஜூஸ். சரி இன்றைக்கி இன்றைக்கி காலையில் கேரட் ஜூஸு, மறுநாள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பீட்ரூட்டு சாறு. ஒரு நாள் கேரட்டு சாறு குடிக்கிறீங்க, அதுக்கு அடுத்த நாள் பீட்ரூட் சாறு. இது இது இதையும் இந்த ரெண்டு காயினுடைய சாறையும் குடித்து கொண்டு இந்த வர்ம சிகிச்சையும் தொடர்ந்து செய்யும் பொழுது சகோதர சகோதரிகளை திரும்ப திரும்ப சொல்கிறோம், ஒரு ஒரு விஷயம் என்பது நாங்கள் அனுபவப்பட்டு நிறைய பேருக்கு செய்து குணமாக்குன பாகங்களைத்தான் நான் உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா இப்போது நிறைய விஷயங்கள் மருத்துவர்கள் மட்டுமே செய்யக்கூடிய விஷயங்களாக இருக்கும், அது உங்களுக்கு சொல்லி நீங்கள் செய்யவும் முடியாது என்பது தெரிஞ்ச விஷயந்தான், அது உங்களுக்கு கொண்டு வர்றதில்லை. இது எளிமையான முறை, எளிமையான விஷயம். பீட்ரூட்டு கேரட்டு அரைச்சி குடிக்க முடியுமா? ரொம்ப எளிமையான விஷயம், செஞ்சிடலாம். இந்த அமுத்தத்தை வந்து நம்ம பண்ணிட முடியுமா? செஞ்சிடலாம். சரிங்க, இப்போது என் குழந்தை வந்து ஒரு 5 வயசு இருக்குது, ஒரு 8 வயசு இருக்குது, ஒரு 10 வயசு இருக்குது, அந்த குழந்தைக்கு இந்த மாதிரி சுயமாக பண்ண தெரியாதுங்க, நான் பண்ணி விடணும்னா என்ன செய்யலாம்? இப்போ நீங்கள் இப்படி நம்மளாம் நம்ம பண்ணிக்கிறதுக்கு சொல்லி கொடுத்தீங்க, நம்ம குழந்தைகளுக்கோ நம்ம தகப்பனாருக்கோ யாருக்கோ ஒரு ஆளுக்கு நம்ம செய்து கொடுக்கணும்னா இயக்கும் முறை எவ்வாறு இயக்கணும் அப்படின்றத வந்து ஒரு ஆளை உட்கார வச்சு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அதையும் பாருங்கள், கண்ணை முடிக்கும் இந்த பாருங்கள், இது இப்படி வச்சுட்டோம், உள்ள விரல் பாருங்கள் நல்லா அழுத்தியிருக்கேன்,
ஒரு மூணு முறை அழுத்தலாம், அல்லது ரொம்ப பார்வை குறைபாடு உள்ளவங்களுக்கு ஒரு ஆறு முறை அழுத்தலாம். அழுத்திட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்ணை முடிக்கிங்க. இது நட்சத்திர காலம் இயக்கம் பண்ணிட்டோம், காம்போதிரி காலம் சுயமாக பண்ணும்பொழுது நம்ம இப்படி பண்ணோம், ஆள்கடி விரலை தான் வச்சு பண்ணோம். இப்போ இவருக்கு பார்த்தீங்கன்னா பெருவிரலை வச்சு இங்கே பாருங்கள், நான் இங்கே அழுத்திட்டுருக்குது பார்த்தீங்கன்னா நல்லா அழுத்துறேன், ஆனால் கண்ணில் எந்த விதமான ஒரு அழுத்தம் இல்லாமல் எலும்பில் அமுத்திட்டுருக்கேன். அதனால் இந்த எலும்பில் வந்து இப்படி அமுத்தி இப்படி வச்சு அப்படி இங்கே பாருங்கள், இது மூணு முறை இயக்கம் பண்ணால் போதும். நல்லா பார்த்துக்குங்க நேயர்களே, இப்படி அமுத்தி உள்ளே இந்த இடத்துல வச்சு அமுத்திடக்கூடாது, இந்த அந்த எலும்புலேயே வச்சு அமுத்தி அப்படி அந்த பள்ளத்தில் முடிஞ்ச அளவுக்கு உள்ளே போய் அழுத்துற மாதிரி பண்ணணும், சரிங்களா? அதுக்கப்புறம் புருவம் வரும். கண்ணை தரங்க எப்படி இருக்கு? கிளியராக தெரியுதுங்க. பொய் சொல்லக்கூடாது. இல்லை இல்லை, பொய் சொல்லுங்க. நான் சொல்லி வச்சு பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. அது முதல்ல லைட்டு பார்த்துட்டு பார்த்தோன்னா மிங்கு மிங்கு தெரியுது. இப்போ லைட்டு பார்த்து பார்த்தோன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியுது. நல்லா வித்தியாசம் தெரியுது. வித்தியாசம் தெரியுது. சரி, இது நேயர்களே திரும்பவும் சொல்கிறேன், இதே அனுபவம் உங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்றது இந்த இடத்துல உறுதி சொல்கிறோம். இப்போது என்ன விளக்கம் சொல்ல போகிறோம் அப்படின்னா, சுயமாக பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா எல்லா அழுத்தத்துக்குமே ஆள்காட்டி விரலை பயன்படுத்தியிருப்போம். பிரத்தியாருக்கு பண்ணும் பொழுது எல்லா வர்மத்தையும் பெருவரலை பண்ணியிருக்கோம், இதை ஞாபகம் வச்சுக்கணும். இதுவும் பண்ணிட்டோம். இப்போது மறுபடி பாருங்கள், நீங்கள் முத பார்த்ததுக்கு இப்போ பார்த்ததுக்கும் கொஞ்சம் பல்சன் தெரியும். இவருக்கு பார்வை குறைபாடோ எந்த சிரமமும் இல்லை, ஆனாலும் நார்மலாக பார்க்குறவருக்கு அந்த சின்னதாக மங்களாக இருந்தது. அந்த இயக்குமுறை பண்ணதுக்கப்புறம் இவருக்கு நல்ல வித்தியாசமாக ஒரு பளிச்சுன்னு தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இதுதான் வர்ம சிகிச்சை என்பது இவ்வாறாகத்தான் பயன் தரும் அப்படின்றது நிஜம். நேயர்களே, இப்போது ஒரு சாதாரணமான நிலைக்கு இந்த வர்ம சிகிச்சை, இந்த பீட்ரூட்டு சாறு, கேரட் சாறு, சரி குடித்தோம், கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, சின்ன பிரச்சனை சரியாகவும் போயிடுச்சுன்றது சந்தோஷம். பார்வை குறைபாடு என்ற ஒரு நிலை, கண் எப்போதுமே அரிச்சிட்ருக்கு, கண் கூச்சமாக இருக்குது, அது போக வந்து ஒரு கொஞ்ச நேரம் ஒரு புக் எடுத்து குழந்தைய வாசிக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா தலைவலி வந்துடுது, கண் வந்து எப்போதுமே வந்து ஒரு கசகிக்கிட்டே இருக்கிறாங்க, இந்த நிலைகளில் இருக்கிறதுக்கு நம்ம இயக்குமுறையும் சொல்லியிருக்கோம், உள்ள சாப்பிட்றதுக்கும் கேரட் சாறு பீட்ரூட் சாறுன்னு சொல்லியிருக்கோம். சரி, இதை தாண்டி ஏதாவது பண்ணிக்க முடியுமா? இன்னுமே உங்களுக்கு கூடுதலான ஏதாவது பலன் தர்றதுக்கு ஏதாவது மருந்துகள் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது நேர்களே, படிகார பருப்பம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. படிகார பருப்பம் சொல்லி நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க, அதை வந்து வாங்கிட்டு வந்து ஒரு சுத்தமான ஒரு கண்ணாடி பாட்டில், ஒரு சின்ன கண்ணாடி பாட்டில், சின்ன கண்ணாடி பாட்டில், ஒரு சுத்தமான பாட்டிலில் சுடுதண்ணி ஊற்றி கழுவிக்கி வச்சுக்கணும். இந்த படிகார பருப்பத்தை சகோதர சகோதரி, இந்த படிகார பருப்பத்தை ஒரு சிட்டிகை எடுத்து கை சுத்தமாக வச்சுக்கோங்க. அதுக்கு ஏன்னா கண்ணில் ஊற்றக்கூடிய விஷயம்ன்றனால் அதி சுத்தம் என்பது இந்த இடத்துல மெனக்கிட வேண்டியதாக இருக்குது. இந்த படிகார பருப்பத்தை ஒரு சிட்டிகை எடுத்து அந்த ஒரு 100 ml வந்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு மினரல் வாட்டர், அதாவது பைப் தண்ணியோ கிணத்து தண்ணியோ தூசிலாம் இருக்கும், இந்த மினரல் வாட்டரில் வந்து சுத்தமாக இருக்கிற மாதிரி அதில் வந்து ஒரு 100 ml ஒரு சிட்டிகை படிகார பருப்பத்திற்கு சகோதர சகோதரிகளே, ஒரே ஒரு சிட்டிகை படிகார பருப்பத்திற்கு ஒரு 100 ml நீர் விட்டு நல்லா கலக்கி அன்றைய தினம் அதை அப்படியே வைத்து விட்டு மறுநாளிலிருந்து 2 சொட்டு இந்த கண்ணிலையும் 2 சொட்டு இந்த கண்ணிலையும் காலையில் ஒரு நேரம், இரவு ஒரு நேரம், இரு வேளையும் பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு உங்களை வந்து ஞாபகப்படுத்துகிறோம். 2 வேளை இந்த படிகார பருப்பத்தை பயன்படுத்தும் பொழுது கண்ணில் இருக்கக்கூடிய அழுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அப்படி ஊற்றின உடனே அப்படியே கொஞ்சம் சுருன்னு எரியும், ஏன்னா உப்புத்தன்மையாக இருக்கிறனால அந்த எரிச்சல் இருக்கும், சும்மா ஒரு 2 நிமிடங்கள் சாதாரணமாக எரிச்சல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அழுக்கு ஃபுல்லாக வெளியில் வந்துடும். அந்த படிகார பருப்பத்தை வந்து நீரில் கலந்து ஊற்றிய ஒரு அடுத்த ஒரு சில நிமிடங்கள் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு அந்த பார்வை என்பது இந்த வர்ம அழுத்தத்துக்கு கூடுதலாக உங்களுக்கு சுத்தம் பண்ணி பார்வை தீஷணியம் தரும் அப்படின்றது இந்த இடத்துல உறுதிப்படுத்திக்கிறோம். இதையும் பயன்படுத்துங்க, சுயமாக செய்பவர்கள் செய்து கொள்ளுங்க. மேற்கொண்டு இந்த படிகார பருப்பத்தையும் பயன்படுத்தி இந்த கண் சார்ந்த ஒரு நோயிலிருந்தும் முற்றிலும் விலகணும்னு அப்படின்றத வந்து இந்த இடத்துல பதிவு பண்ணுறோம். எப்போதும் போல தான் சகோதரிகளை.
சித்தர்களுடைய வாழ்த்தும் அடியினுடைய வாழ்த்தும் வணக்கம்.